சினிடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயானந்த் பேசுகிறேங்க. அகடு திரைப்பட ப்ரெஸ் ரிலீஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த படம் வந்து முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லர். அது சுரேஷ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சாம்ராட் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, ஜான் இசையமைச்சிருக்காரு. இதில் ஜான் விஜய், சித்தார்த், ஸ்ரீராம், கார்த்திக், அஞ்சலி, நான், ரவீனா நாய, ரவீனா சைல்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லருங்க. ஒரு டூரிஸ்ட் போகிற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வருது. இதோட சின்ன ஒரு விஷயம், அதில் கண்டென்ட் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதை பழக்கத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஜான் விஜய் சார் வந்து கேரக்டர் பண்ணிருக்கார், அதை பற்றி சொல்லுங்கள். இதில் ஜான் விஜய் சார் வந்து ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருப்பார், காப். அது நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த என்ன வாட் ஃபைனல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் அவர். சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் இதில் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பார். அதில் தினமும் நம்ம பேப்பரில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், படிக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது உள்ள வந்து இருக்கு. பட் இதில் வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இருக்கும், உங்களுக்கு ஒரு த்ரில் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இந்த படத்தில். நீங்கள் கொடைக்கானல் லொக்கேஷன் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த இடம்லாம் எப்படி இருந்தது? ஸோ அங்கே நடக்கும்போது ஏதாவது ரிலேஷன் பார்த்தீங்களா? கொடைக்கானலில் தான் படம் ஃபுல்லாகவே கொடைக்கானலில் தான் பண்ணணும். ஒரு 25 நாள் கொடைக்கானலில் தான் பண்ணணும். நல்ல கிளைமேட்டு. ஏன்னா சென்னையில் இருந்துட்டு ஒரு ஆகஸ்ட் மந்தில் போய் அங்கே அப்படி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரியல் இன்சிடென்ட்னு சொல்கிறது எதுவும் ஆக்சுவலாக உண்மைக்கு சொல்லணும்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா, இது ஒரு பிக்னிக் போன ஒரு ஃபீல் தான் இந்த படமே. உங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் படத்தில்? இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் ரோல் ஒன் பண்ணியிருப்பேன். அந்த டாக்டர் என் ஒய்ஃபும் டாக்டர், என் டாக்டர் ஒன்று இருப்பாங்க ரவீனான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாலு பசங்க அவங்களும் டூர் வந்திருப்பாங்க, நாங்களும் டூர் வந்திருப்போம். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தை வந்து மிஸ் ஆயிரும். குழந்தை எங்கே போச்சு, யார் குழந்தைய கடத்துனாங்க, என்னங்கிறது தான் இந்த படத்தை வந்து த்ரில்லிங்காக சீன் பை சீன் ஒரு டென்ஷனோடு சொல்லியிருப்பாங்க. லேட்டஸ்ட்டு சினிமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் நேராக வந்து சினி டியூப் டிவி இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.